அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனாக்கா நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிக அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது. பொதுவாகவே ரிஷப மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு வம்பு வழக்குகளாகட்டும் அல்லது உங்க வேலையிலோ செய்தொழிலோ இருந்து வரக்கூடிய தொடர் பிரச்சனைகள், தொடர்ந்து ஒரு கண்டினியூவா ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று போனா ஒன்று இருந்துட்டு இருக்கும். ஒன்று கடன் பிரச்சனையா இருக்கும் அல்லது வம்பு வழக்காக இருக்கும் அல்லது ஸ்டாக் ப்ராப்ளமா இருக்கும், வருமானம் இல்லாதா இருக்கும், ஆள் பிரச்சனையாக இருக்கும், வேலை செய்யக்கூடிய லேபர் பிரச்சனையாக இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், ஏதேனும் ஒன்று மாத்தி மாத்தி ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கடந்த ஒரு 3 மாசங்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்த மாசம் எப்படி இருக்கின்றது கேட்டாக்கா நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் மே மாசம் எண்டு வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஸ்தானத்துல வந்து ராசியில வந்து அமர இருக்கின்றார். லாபஸ்தான அதிபதி வந்து உங்க ராசியில் அமர்வது உங்களுக்கு நன்மை என்றாலுமே கூட, ஓகேவா, லாபஸ்தான அதிபதி உங்க ஸ்தானத்துக்கு வரா ராசிக்கு வரா அப்படின்ற போது லாபத்தான சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா லாபம் கிடைக்கும். ஆனாலும் அதே சமயத்தில் மிதுன ராசி அன்பர்களே வேகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உங்களுடைய வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, முன்கோபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம கோபப்படுவீங்க, இதனால கோபமே பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தம் இல்லாம கோபப்படுவீங்க. சோ இந்த முன்கோபம் வரும், அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வதுதான் சிறப்பானதாக இருக்கும். அப்படி அந்த கோபத்தை அடக்குனீங்க அப்படின்னு சொன்னாதான் வரக்கூடிய ப்ராப்ளங்கள்ல இருந்து தடைகள்ல இருந்து உங்களை நீங்க தற்காத்து கொள்ள முடியும். மிதுன ராசி அன்பர்களே அப்போ ஒரு மன குழப்பமான சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், அதே சமயத்துல ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பயம் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழில்காரகன் யாரு உங்களுக்கு, சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில்காரகன், அதாவது குரு பகவான் 10ஆம் அதிபதி தொழில்காரகனாக அமைகிறார். அந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று இந்த மாதம் உங்களுக்கு கும்பராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வர இருக்கின்றார். அப்போ இது நாள் வரையில் 8ல இருந்து வந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய பண வரவுகள், பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. மிதுன ராசி அன்பர்களே ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பணம் தான், ஃபண்டு தான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அது நீங்க எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். சோ நீங்க எந்த பிசினஸ் வேண்டுமானாலும் பண்ணலாம், என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வர்த்தகம் வேண்டுமானாலும் செய்யலாம், கடை வச்சிருக்கவங்களா இருக்கலாம், மேபி பெரிய கம்பெனி கூட நீங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். சோ அது எந்த மாதிரி ஷோரூமா இருக்கலாம், எனி ஒன். சோ உங்களுக்கு ஃபண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பிசினஸ் மேனுக்கு ஃபண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். அந்த சேலஞ்ச், அந்த ஃபண்ட் டிமாண்ட் இந்த ஏப்ரல் மாதம் குறைய இருக்கின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நீங்க மனசுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சோ இந்த நாள் வரையில் நீங்க எந்த பணம் வந்தா நமக்கு நல்லது, எந்த இடத்துல ஒரு பணம் இடத்துல நீங்க கேட்டு வச்சிருக்கலாம், சோ அந்த இடத்துல இருந்து அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்க தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல கைமாத்தா கொடுத்ததா இருக்கலாம், அங்க போய் லாக் ஆயிருக்கலாம், ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை முடிக்க முடியாம இருந்திருக்கலாம், அந்த பணம் திருப்பி உங்க கைக்கு வராம இருந்திருக்கலாம், ஒரு உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு பில் பெண்டிங் இருந்திருக்கலாம், அந்த பணம் உங்களுக்கு வராம வந்திருக்கலாம். அதே போல தடைப்பட்ட வருமானங்கள், சோ நீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் எந்த வகையில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில மிதுன ராசி அன்பர்களை தடைப்பட்ட வருமானம், நின்று போன வருமானம் மீண்டும் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தைக்கு இருங்க. இந்த மாதம் நீங்க கொஞ்சம் பிரஷர் கொடுத்து கேட்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா சோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். அது வட்டியாக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஒரு லோனா இருக்கலாம், எனி ஒன். சோ நீங்க கொஞ்சம் வாய் திறந்து கேட்பீர்களே ஆனால், முயற்சி எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்பு, தொழில்துறையை பொறுத்தவரை உங்களுடைய பிசினஸ் பொறுத்தவரை உங்களுடைய அன்றாட டெய்லி பிசினஸ் அதை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, சோ உங்களுடைய வரவு செலவாகப்பட்டது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் நன்றாக இருக்கும், பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. சோ அதே போல உங்களுக்கு அந்த பையர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம், உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ்க்கெல்லாம் கூட கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ கண்டினியூவா உங்களுடைய பிசினஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல லாபங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்கள். தொடர்ந்து செலவுகளே இருந்துட்டு வந்து, ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருந்து வந்தது. ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில் இந்த ஆரோக்கிய குறைவு இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் சொன்னனையே தவிர, அதை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது ஃபண்ட் விஷயத்தில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வரவு செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக நற்பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தருகின்றது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல உங்கள் தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அந்த உங்களுக்கு ஒரு மனசுல எப்பயுமே அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஓகேவா, அந்த தொழில் எதிரிகள் பற்றிய பயங்கள், நமக்கு ஏதாவது நம்ம எதிர ஆப்போசிட்டா பண்ணுவாங்களா, அகைன்ஸ்டா பண்ணுவாங்களா, நம்மகிட்ட இந்த தொழிலை பிடிங்கிடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, வைப்பு தோஷங்கள் இருக்கா, மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஏதாவது இருக்கா, ஸோ அந்த மாதிரியான அஷ்டம சனிங்கிறதால எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் அந்த மாதிரி பயங்கள் வருவது மிக மிக இயல்பு. ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரி உங்களுக்கு பயம் வருகின்ற பொழுது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும். உங்கள் துல்லியமான எக்ஸாக்ட் உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ ஒரு அரசியலில் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு லீடராக உங்களை நியமிக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது. அதே போல வரவு செலவுகள் மிதமானதாக இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாக இருக்கும், ஃபண்ட் டிமாண்ட் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை பொதுவாகவே மிதுன ராசிக்கு எப்போ இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த சண்டை சச்சரவுகள், உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப்ல, அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிச்சயமாக அது ஒரு பிரேக்கப் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கும் அதே மாதிரி தான் பர்சனல், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணி எந்த கிரகத்தால் நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ஆக்டிவேட் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல டெண்டர் எடுத்து டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட டெண்டர் எடுக்கிறது, இல்லை எத்தனையோ செக்டர் இருக்கு, எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அரசாங்கம் கவர்மெண்ட்ல. ஸோ இந்த கவர்மெண்ட் சார்ந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு, அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் உங்களுக்கு காத்திருக்குதான் நம்ம சொல்லணும். ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு எடுப்பீங்க, அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், புதிய ப்ராஜெக்ட்ல நீங்க கை வைக்கக்கூடிய காலமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.